கூளிரக்கை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் கோபால் வரும் விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு நகர்கிறார் இந்த சனி பயிற்சியால் தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் பரிகாரங்களையும் தனித்தனியாக பார்க்கலாம் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசிக்கு இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இனி பதினோராம் வீட்டில் லாபசனியாக சனியாக சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி பகவான் மகர ராசியிலிருந்து உங்கள் ராசியை மூன்று ஐந்து மற்றும் எட்டாவது இடங்களை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்தில் சனி அமர்வதால் சனிக்கிழமை செய்யும் செயல்கள் வெற்றி கிட்டும் லாபஸ்தானத்தில் வரும் சனி பகவானால் இனி நன்மையே நிகழும் இதனால் வரை மனதில் குழப்பமாக இருந்திருக்கும் இனி குழப்பம் நீங்கி நன்மையே நடக்கும் ஏற்கனவே பாக்கியஸ்தான குருவினால் நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றன சனி பகவான் மூணாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் கல்வியில் மேன்மை கிட்டும் மாணவர்கள் நல்ல முறையில் தேர்ச்சி பெறுவீர்கள் ஏழாவது பார்வையாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்தை பார்வையிடுகிறார் எனவே குழந்தைகளினால் நன்மைகள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் லாபஸ்தானத்தில் நிற்கும் சனி பகவானால் உங்களுக்கு வருமானம் பெருகும் பங்கு வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தொட்ட காரியங்கள் துவங்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கேட்ட இடத்தில் பணம் கடன் கிடைக்கும் லாபசனியால் தன லாபம் வருமானம் அதிகரிக்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் நண்பர்களால் உறவுகளால் அதிர்ஷ்டம் உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் காதல் விஷயங்கள் சற்று மகிழ்ச்சியாகவும் ஒரு சிலருக்கு திருமணத்திலும் முடியும் இது அதிர்ஷ்டகரமான சனி பயிற்சி சனி பகவான் அனைத்தையும் அள்ளி வழங்குவார் தான தர்மம் செய்யுங்கள் எதிரிகளிடத்திலும் அன்பு பாராட்டுங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் சேமிப்பு உயரும் பெண்களால் லாபம் அதிகரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவுகளிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு இடமாற்றம் மற்றும் ஊர் மாற்றம் அமையும் வெளியூர் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுவிடக்கூடாது உடன் பணிபுரிபவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற கடுமையாக போராடி வேண்டியது வரும் தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தாமல் படிப்பில் கவனம் தேவை உயர்கல்வி பயில வெளிநாடு செல்வதில் தடை ஏற்பட்டு பின்பு அமையும் கல்வி கடன் கிடைக்கும் விளையாட்டுகளில் அதிக எச்சரிக்கை தேவை இதுவரை வராமல் இழுத்தடித்த பாஸ்போர்ட் மற்றும் விசா போன்ற விஷயங்கள் சுமூகமாக அமையும் வெளிநாட்டு பயணம் அமைய வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் செழிப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடலில் அடிக்கடி அசதி சோர்வு மற்றும் மறதி ஏற்பட்டவண்ணம் இருக்கும் உடலில் சளி இல்லாமல் கவனித்தல் நல்லது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய சனி என்பதால் செலவு செய்வதற்கு ஏற்ற வருமானத்தையும் சனி பகவான் வழங்குவார் உங்களது ராசிக்கு எட்டாவது இடத்தை சனி பார்வையிடுவதால் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனம் தேவை வண்டி வாகனங்களில் அதிக எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வருதல் நல்லது நாமக்கல் நகரில் உள்ள ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய பாதிப்புகள் குறைந்து மேலும் நன்மைகள் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க